எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, அந்த ஷிப்பிங் ஸ்கேம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுற என்டையர் அர்த் சுத்தி நடக்கிற ஷிப்ஸ் வச்சு பண்ற ஸ்கேம் பத்தி தான். ஸோ ஜென்ரலி பாத்தீங்க அப்படின்னா, டிரான்ஸ்போர்டேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்து பார்க்கும்போது த்ரீ டைப்ஸ் ஆஃப் மேஜர் டிரான்ஸ்போர்டேஷன் சொல்லுவாங்கல்ல. ஸோ ஒன்று வந்து ஏர் டிரான்ஸ்போர்டேஷன் சொல்லுவாங்க, நெக்ஸ்ட் ஒன் இஸ் வாட்டர் டிரான்ஸ்போர்டேஷன், அண்ட் தேர்ட் ஒன் இஸ் லேண்ட் டிரான்ஸ்போர்டேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதுல ரொம்ப டேஞ்சரஸான மெத்தட் ஆஃப் டிரான்ஸ்போர்டேஷன் எதுன்னு பாத்தீங்க அப்படின்னா, இஸ் கண்டிப்பா வாட்டர் டிரான்ஸ்போர்டேஷன் தான். அண்ட் வாட்டர் டிரான்ஸ்போர்டேஷன்ல இன்னொரு முக்கியமான பார்ட் என்னன்னு எக்ஸ்போர்ட் பண்ற மாதிரி இருக்கு. அந்த ஷிப்ஸ் வந்துட்டு எந்த அளவுக்கு ரூல்ஸ் வச்சு மெயின்டைன் பண்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா, இஸ் வெரி வெரி லோ அப்படின்னு சொல்லணும். பிகாஸ் பாத்துட்டீங்க அப்படின்னா, இப்ப நீங்க ஏர்லைன்ஸ் எல்லாம் போறீங்க அப்படின்ற போது உங்க லக்கேஜ் இவ்வளவு கேஜி தான் இருக்கணும், இவ்வளவு வெயிட் அப்புறம் நாங்க எடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி கண்டிஷன் வச்சிருப்பாங்க. அண்ட் நீங்க வந்து எந்த ஒரு ஆல்கஹால்ஸ் எல்லாம் எடுக்கக்கூடாது, இல்ல பிரீட் ஆகக்கூடாது, இல்ல பிளட் வரக்கூடாது, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் போட்டு வச்சுதான் ஒரு ஏர்லைன்ஸ்க்குள்ளே உங்களை அலோவ் பண்ணுவாங்க, நீங்க டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கும் இல்ல டிராவல் பண்றதுக்கும் அலோவ் பண்ணுவாங்க. பட் இந்த மாதிரி வாட்டர் டிரான்ஸ்போர்டேஷன் எடுத்து பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் மக்கள் டிராவல் பண்றது கூட இந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டான இம்போசிஷன்ஸ் கிடையாது. அண்ட் முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு ஷிப் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு பாத்துட்டீங்க அப்படின்னா, ரூல்ஸ்ன்றது இஸ் வெரி வெரி லோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ என்கிட்ட காசு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நானே போயிட்டு ஒரு ஷிப் வாங்கலாம், என யாருமே கேள்வி கேட்க முடியாது. அண்ட் அந்த ஷிப்க்கு என்ன ஆனாலுமே சரி, அந்த ஷிப் பண்ற டேமேஜஸ்க்குமே சரி, நான் பொறுப்பேற்றுக்க மாட்டேன் அப்படின்னு தான் ரியாலிட்டி. இது எப்படி பண்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ என்கிட்ட காசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நான் இப்போ ஒரு ஷிப் வாங்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ற போது, நான் போய் ஃபர்ஸ்ட் ஒரு ஷிப் பார்ப்பேன், அந்த ஷிப் பழைய ஷிப்போ புது ஷிப்போ எது வேணாலும் இருக்கலாம், அந்த ஷிப் நான் வாங்கணும் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு பாத்தீங்க அப்படின்னா, அந்த ஷிப்பை இந்தியாவில் ரெஜிஸ்டர் பண்ணாம இந்தியாவுக்கு வெளியே இருக்க ஏதோ ஒரு கண்ட்ரியில ஒரு ஷெல் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுவேன். ஸோ ஷெல் கம்பெனி அப்படின்னா ஒன்றும் கிடையாது, ஒரு வர்ச்சுவல் கம்பெனி மாதிரி அசியம் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த கம்பெனி வந்துட்டு அட்ரஸ் கிடையாது, எந்த ப்ரூஃப்மே கிடையாது, அங்கே எந்த எம்ப்ளாய்ஸுமே ஒர்க் பண்ண மாட்டாங்க, ஆனால் ஒரு கம்பெனி இருக்கு அப்படின்ற மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருப்பேன். ஸோ இந்த மாதிரி மெஜாரிட்டி எங்கே நடக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா, பனாமா அப்படின்ற ஒரு பிளேஸ் தான் நடந்துட்டு இருக்கு. ஸோ அர்த்தில் ரெஜிஸ்டர் ஆகிற மெனி ஷிப் வந்துட்டு இந்த படிக்கல பனாமா அப்படின்ற ஒரு கண்ட்ரியில் தான் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி கூட சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஷிப் வாங்கிட்டேன், இந்த மாதிரி ரெஜிஸ்டரும் பண்ணி முடிச்சேன், ஸோ என் ஷிப் வந்துட்டு எல்லா லைசன்ஸுமே பக்காவாக இருக்குது, என் ஷிப் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து அலோவ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். என் ஷிப்ஸ் வந்து ஒரு கார்கோஸ் கூட்ஸ்லாம் எடுத்து டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்குது, நடு கடலில் வந்து அது ஏதாச்சும் ஆகிட்டு உடஞ்சி விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுலேருந்து ஏதாச்சும் ஆயில் ஸ்பெல்ஸ் ஆகுது இல்லை எது ஆனாலுமே சரி, நான் பொறுப்பு ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்றது தான் இஸ் லாவே ஆக்சுவலி. இது நீங்கள் எந்த கண்ட்ரி போனாலுமே இது தான் ஆக்சுவலி லா. ஸோ நான் பொறுப்பேற்றுக்க மாட்டேன், அல்டிமேட்லி என் கம்பெனி தான் பொறுப்பேற்றுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கம்பெனியை ஷூ பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் இந்த கம்பெனி பேரில் வந்துட்டு எந்த ஷிப்ஸுமே வரக்கூடாது, அந்த கம்பெனி தான் வந்துட்டு எங்களுக்கு எல்லாம் காசும் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி எந்த கண்ட்ரியை நோக்கி என் ஷிப் போயிட்டு இருக்கோ அந்த கண்ட்ரி கவர்மெண்ட் வந்து இந்த ஷூ பண்ணுவாங்க. பட் என் கம்பெனியை தான் வந்துட்டு அவங்க இந்த மாதிரி பண்ண முடியுமே தவிர்த்து டேரெக்டாக வந்து எங்கிட்ட காசு கேட்க முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு ரீசனை வச்சு தான் பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய ஆயில் ஸ்பில்ஸ்லாம் வந்துட்டு பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்துட்டு காசு கொடுக்காம அந்த ஊர் மக்களே வந்துட்டு ஒரு பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி விட்டுடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா மொரிஷியஸ் தான் சொல்கிறாங்க. பிகாஸ் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா இஸ் ரேரஸ்ட் டைப் ஆஃப் கோரல்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ காரல் ரீவ்ஸ் வந்து நிறைய பிளேஸில் இருந்தாலுமே அங்கே வந்து ரேரஸ்ட் டைப் ஆஃப் மெரைன் லைஃப் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே என்னாச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஜாப்பனீஸ் கம்பெனி இந்த மாதிரி தான் ஒரு ஆயில் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கும் போது நடுக்கடலில் அந்த ஆயில் இது வந்து உடஞ்சி விழுந்து அந்த ஆயில் வந்து அந்த என்டையர் ஓஷன் ஸ்பில் ஆச்சு. ஸோ இது வந்து கேட்கும் போது அந்த ஜாப்பனீஸ் கம்பெனி என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க பொறுப்பேற்றுக்காம வேற ஏதோ ஒரு கம்பெனி வந்து பாயிண்ட் பண்ணி காமிச்சாங்க பணமால, இந்த கம்பெனி தான் ஷிப் வச்சிருக்காங்க, ஸோ நாங்கள் பொறுப்பு கிடையாது அப்படின்ற மாதிரி அதை அப்படியே விட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் அங்கே இருக்க லோக்கல்ஸ் தான் வந்துட்டு அந்த என்டையர் ஆயிலுமே வந்துட்டு எடுத்தாங்க அப்படின்ற மாதிரி கூட சொல்றாங்க. ஸோ என்னதான் ஆயில் எடுத்திருந்தாலுமே அந்த ஓஷன் லைஃப் அஃபெக்ட் ஆனது தான், அதை யாருமே சேஞ்ச் பண்ண முடியாது. அண்ட் லெபனனில் நடந்த அட்டாக்குமே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ரீசன் தான் சொல்லிட்டு இருக்காங்க. பிகாஸ் அந்த ஓனர் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஷிப்பில் வச்சு அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு போகும்போது அங்கே ஏதோ ஒரு ப்ராப்ளம் நடந்தால, ஓகே நான் அதை எடுத்துகிட்டு போகிறேன் இங்கே விட்டுட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி விட்டுட்டு போயிட்டாங்க. பிகாஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு எந்த ஒரு லாஸுமே இதில் ஆகிறது கிடையாது, அந்த ஓனர்ஸ்க்குமே சரி இல்லை அந்த கம்பெனிஸ் வந்துட்டு வேற ஒரு ஃபேக் கம்பெனி நேம் ரிஜிஸ்டர் பண்ணாலுமே சரி, அவங்களுக்கு எந்தவித லாஸுமே ஆகிறது இல்லை அப்படின்ற ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஷிப் ட்ராப் வந்துட்டு பார்த்துட்டீங்க அப்படின்னா, இங்கேயும் கிடையாது எல்லா பர்டிகுலர் பிளேசஸில் பெரிய பெரிய கம்பெனிஸுமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் ரியாலிட்டி. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, டோன்ட் ஃபர்கெட் டு ஃபாலோ அஸ் அண்ட் ஸ்டே டியூன். தேங்க் யூ.